அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நாம் எதிர்கொள்கிற போது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது புயலாக கரையை கடக்கின்ற போது பல்வேறு புயல்களை நாம் எதிர்கொண்டு அந்த புயல்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் நாம் பெற்ற முன் அனுபவங்கள் தானே புயல் வர்தா புயல் ஒக்கி புயல் கஜா புயல் ஜல் புயல் என்று அந்த புயல்களிலே கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சராக மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிற மாண் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இதுவரை நாம் வரலாற்றிலே ஆதாரங்களை புரட்டி பார்க்கின்றோம். புயல் கரையை கடப்பதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக 227,317 பேர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட வரலாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கையினுடைய நடவடிக்கையை சாரும். ஏறத்தாழ 3085 முகாம்களில் 5000 முகாம்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையின்படியும் வழிகாட்டுதலின்படியும் 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியிலும் 5000 முகாம்கள் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அதிலே 3085 முகாம்களிலே 227,317 பேர்கள் புயலுக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு குழந்தைகளுக்கு பால் பவுடர் மருத்துவ சிகிச்சைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்ட வரலாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிவர் புயலில் உருவாக்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய 120 கிலோமீட்டரிலிருந்து 145 கிலோமீட்டர் வரை காற்று பலமாக வீசிய இந்த புயலில் உயிர் சேதமே இல்லாமல் ஒரு மீனவர் கூட இறக்காமல் ஒரு வரலாற்று சாதனையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இயற்கையை கையாளுவதிலே ஒரு புதிய அத்தியாயத்தை புதிய இலக்கணத்தை படைத்து காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இயற்கையை கையாளுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மக்களை காக்கின்ற மகத்தான பணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த அந்த பிரார்த்தனையும் அவர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவருடைய தூய உள்ளமும் இன்றைக்கு ஒரு புதிய இலக்கணத்தை படைத்திருக்கிறது. 145 கிலோமீட்டர் அளவில் காற்று வீசியும் கூட இன்றைக்கு 100% மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த பேரிடர் மேலாண்மைத்துறையிலிருந்து மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோளை மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தினோம். வெளியிலே யாரும் வர வேண்டாம் என்று 100% மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். 2 நிகழ்வுகளை தவிர தற்போது கூட அது தொலைக்காட்சியிலே ஊடகங்களிலே மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அது ஒளிபரப்பப்படுகிறது. சாலையிலே நடந்து வருபவர்கள் மீது மரம் முறிந்து விழுகிற அந்த காட்சி, இதுபோன்ற நிகழ்வு நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவுரை கொடுத்தார்கள், மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று. அதேபோன்று மண் சுவர்கள், பாதுகாப்பற்ற கட்டடங்கள், பாதுகாப்பற்ற வீடுகளிலிருந்து நிவாரண முகாம் வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தினார்கள். திருவள்ளூரிலே ஒரு மண் சுவர் இடிந்து விழுந்து அங்கே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளை தவிர 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியிலும் நமக்கு எந்த சேதாரமும் இதுவரை நமக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த இயற்கையை புயலை கையாளுவதிலே ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே இந்தியாவுக்கே பாடம் கற்றுத்தருகின்ற வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். தற்போது குடிசை வீடுகள் 89 ஓட்டு வீடுகள் 12 மொத்தம் 101 வீடுகள் சேதமடைந்த வீடுகளாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கால்நடைகள் ஆடு மாடுகள் 26 அதேபோன்று சாலைகளிலே சேதமடைந்த மரங்களின் எண்ணிக்கை 380 மரங்கள் சாலைகளில் விழுந்த மரங்கள் உடனடியாக அது அகற்றப்பட்டிருக்கிறது.
ஒரு மணி நேரத்திற்குள்ளாக சாலையில் விழுந்த மரங்களை அகற்றிய வரலாறும் மாண்புமிகு அம்மாவின் அரசை தலைமை தாங்குகிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கையின் காரணமாக புயல் தாக்காத மாவட்டங்கள் திருச்சி போன்ற மதுரை போன்ற பெரிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ராட்சச இயந்திரங்களை எடுத்து வந்து சாலைகளிலே தேங்கியிருக்கிற நீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கும் வீடுகளிலே புகுந்திருக்கின்ற மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் மேலாண்மையிலே மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் கூடுதல் தலைமை செயலாளர் நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் கூடுதல் தலைமை செயலாளர் ரிலீஃப் கமிஷனர் நம்முடைய கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூடுதல் தலைமை செயலாளர் நம்முடைய கூடுதல் தலைமை செயலாளரும் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செயலரும் இங்கே நான்கு கூடுதல் தலைமை செயலாளர்களுடைய தலைமையில் நம்முடைய அஜலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய மூத்த கூடுதல் தலைமை செயலாளர் ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய மூத்த ஜக்மோகன் சிங் ராஜு ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் இந்த பணிகளெல்லாம் ஒருங்கிணைத்து 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சி உட்பட பணிகளை ஒருங்கிணைக்கின்ற பனிந்தரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய ஊரக வளர்ச்சியினுடைய இயக்குனர் பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களும் டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தூக்கத்தை தொலைத்து உணவை மறந்து பசியை மறந்து மக்களை பாதுகாப்பதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த கட்டளையை ஏற்று செயல்படுத்தி இருக்கிற ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் தேசிய பேரிடர் மேலாண்மையினுடைய என்டிஆர்எஃப்னுடைய கமாண்டர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த உத்தரவை செயல்படுத்துவதற்காக இங்கேயே முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டிருக்கிற திருமதி ரேகா நம்பியார் அவர்களுக்கும் பேரிடர் மேலாண்மையுடைய இணை இயக்குனர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட டெப்டி கலெக்டர்ஸ் நம்முடைய இந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய சிறப்பு அலுவலராக முதலமைச்சர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு மிக பாதுகாப்பாக இந்த புயலை எதிர்கொள்வதற்கு அனைத்து பேருதவிகளும் செய்திருக்கிற குமரகுரு ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சார்பிலே அரசின் சார்பிலே முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற அலுவலர்களை பெற்ற நாடு நம் தாய் தமிழ்நாடு. அதை தலைமை தாங்குகிற முதல்வர் நம்முடைய தாய் தமிழ்நாட்டினுடைய தங்க மகனாக இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏனென்றால் ஊடக நண்பர்கள் உங்கள் கேமரா கண்கள் தூங்கியதோ என்னவோ, ஆனால் உங்களுடைய கண்கள் தூங்காமல் விழித்திருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஒரு மகத்தான பங்களிப்பு. உங்களுக்கு நீங்கள்தான் சான்று. இரவு முழுவதும் இரண்டு நாட்களாக பகலும் இரவும் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி உண்ண உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கை முதலமைச்சர் கொடுத்த உத்தரவை நிறைவேற்றிய இங்கே நான்கு கூடுதல் தலைமை செயலாளர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்த்துக்குரியவர்கள். இது ஒரு புனித பணி. ஏனென்றால் சரியான தகவலை சரியான நேரத்திலே சரியான நபர்களுக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் 145 கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று சுழன்று விளையாடியது. வந்துவார் என்று நம்மை சொன்னாலும் கூட அதை வழியனுப்பிய விதம் பார்த்து இன்றைக்கு எல்லோரும் பாராட்டுகிறார்கள், பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள். அதை கையாண்ட விதத்தை பார்த்து, ஏனென்றால் அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் இருந்து மக்களை நிவாரண முகாம்களுக்கு கொண்டு வந்து சாதனை படைத்தது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியோடைய அரசு சாதித்து காட்டியிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு கஜா புயலிலே நாம் பெற்ற பாடம், ஒக்கி புயலிலே பெற்ற பாடம், வருதா புயலிலே பெற்ற பாடம், தானே புயலில் பெற்ற பாடத்திலே உயிரிழப்பு இல்லாமல் இதை கடக்க வேண்டும் என்று கேட்டோம், பிரார்த்தனை செய்தோம். புரட்சித் தலைவர் இதயதேவம் அம்மாவுடைய ஆன்மாவின் வழிகாட்டுதலோடு அதை சாதித்து காட்டியிருக்கோம். அதேபோல் அனைத்து நீர்நிலைகளும் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. இதனால் நமக்கு குடிநீர் பற்றாக்குறை இன்றி நிலத்தடி நீர் உயர்கிற அந்த நிலை உருவாகியிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவு முழுவதும்
கண்விழித்து இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய நடவடிக்கைகளை வழிநடத்தி மக்களை பாதுகாத்திருக்கிற மக்களின் பாதுகாவலர் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவருடைய சார்பில் அனைத்து அதிகாரிகளுக்கும், வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 100% மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று ஒத்துழைப்பு வழங்கிய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, தற்போது நிவாரணப் பணிகளுக்கான கணக்கீடுகள், பயிர் சேதாரமான கணக்கீடுகள் வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் சேதாரம் இது போன்றவையெல்லாம் கணக்கீடுகள் எடுக்கப்படுகிறது. வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய விதிகளின்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். தற்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் களத்திலே நேரிலே சென்று ஆய்வு செய்து கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களிலே வெள்ளச்சேதார பாதிப்புகளை அங்கே ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு ஆறுதலை கூறி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையெல்லாம் வழங்குவதற்கு இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த புயல் 21ஆம் தேதி ஒரு வார காலமாக தமிழகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி கடக்குமோ, எவ்வாறு கடக்குமோ, பயிர்கள் சேதமாகுமோ, தென்னந்தோப்புகளை அழிக்குமோ, வாழைத்தோப்புகளை அழிக்குமோ, பலா தோட்டங்களை அழிக்குமோ என்ற அச்சங்களையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அற்புதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அறிவுபூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஆக்கப்பூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மூத்த இந்திய ஆட்சிப் பணியாளர்களை உரிய நியமனம் செய்து அவர்களை அந்தந்த மாவட்டங்களிலே முகாமிடச் செய்து தலைமைச் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு திருவாரூரில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய நாகப்பட்டினத்தில் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள், அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள், அண்ணன் எம்சி சம்பத் அவர்கள், அண்ணன் தஞ்சாவூரில் அண்ணன் மைத்திரிங்கம் அவர்கள், இப்படி அனைத்து மாவட்டங்களிலும் விழுப்புரம் மாவட்டத்திலே மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய சண்முகம் அண்ணன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த மாவட்ட மக்களை காப்பாற்றுவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை நிறைவேற்றினார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தேங்குகிற மழைநீரை வெளியேற்றுவதில் புயலை விட வேகமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேல்முனி அவர்களும் புயல் செல்லுகிற பகுதிகளெல்லாம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு மின் தடைகளை ஏற்படுத்தி எலக்ட்ரிக் ஷாக் இல்லாத, மக்களுக்கு சாக்கடிக்காத ஒரு புயலை உருவாக்கி காட்டியிருக்கிற மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்களும், அதேபோல் மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த நேரத்தில் பாராட்டக்கூடியவர்கள், மக்களுடைய நன்றிக்குரியவர்கள். ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவு பகலாக விழித்திருந்து வழிநடத்தி 100% மக்களுக்கு பாதுகாப்பு அளித்த மக்களின் பாதுகாவலர் முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தற்போது ஆங்காங்கே தேங்கியிருக்கிற பகுதிகளில் அந்த நீரை வெளியேற்றுகிற நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அனைத்து பகுதி மக்களுக்கும், நிவாரண முகாமிலே தங்கியிருப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த பணிகளை இங்கிருந்து கண்காணிப்பதற்கு முதலமைச்சருடைய உத்தரவு ஏற்று, வழிகாட்டுதலை ஏற்று, அவருடைய அறிவுரைகளை அவருடைய வழிகாட்டுதலும் செயல்படுத்துவதிலே நம்முடைய பணிகள் தொடரும். தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் நீரை வெளியேற்றுகிற பணி, சாலைகளை விழுந்திருக்கிற மரங்களை அப்புறப்படுத்துகிற பணி, மின்சார சாதனங்கள் பழுதுபட்டிருந்தால் அதை சீர் செய்கிற பணிகள், இந்த பணிகள் எல்லாம் முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது தரைப்பகுதியில் இருக்கிற அந்த புயல் வலுவிழந்து புயலாக மாறி அதனுடைய நகர்வை நாம் 100% பின்தொடர்ந்து உன்னிப்பாக இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் பேரிடர் மேலாண்மைத்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து கொண்டு, மக்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து உங்களோடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பேரிடர் மேலாண்மைத்துறை மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முன்னின்று பணியாற்றும் என்பதை தெரிவித்துள்ளார். நிவர் புயலை வெற்றிகரமாக கடந்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய தெற்கு வங்கக்கடலில் 29ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு.
பொதுவாக நம்முடைய நான் முதலிலே சொன்னதை போல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களிலே தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது வலுப்பெறுகிற அந்த நிலையை நாம் உன்னிப்பாக கண்காணிப்போம். அது வலுப்பெறுகிற போது அது தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கு பிறகு அதனுடைய நிலையை உன்னிப்பாக கவனித்து தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு ஏனென்றால் இந்த மூன்று மாத காலமும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக கையாள வேண்டிய காலம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் முடிந்து நாம் நவம்பரில் கடைசி பகுதியில் இருக்கிறோம். இதற்கு பிறகு டிசம்பர் இருக்கிறது. ஆகவே உருவாகிற கடல்களில் உருவாகிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலடுக்கு சுழற்சி எல்லாம் 24 மணி நேரம் கண்காணிப்பதற்கு நமக்கு தகுந்த கட்டமைப்புகளை மாநில முதலமைச்சர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். உரிய அலுவலர்களை நியமித்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையத்தோடு தொடர்பில் இருக்கிறோம். மத்திய அரசு என்டிஎம்ஏ தேசிய பேரிடர் மேலாண்மை நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார்கள். கேபினெட் செக்ரட்டரி அவர்கள் தொடர்ந்து நம்மோடு தொடர்பில் இருக்கிறார்கள். ஆகவே நமக்கு தகுந்த அறிவுரைகளையெல்லாம் செயல்படுத்துவதிலும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பதிலும் இந்தியாவுக்கே பாடம் கற்றுக் கொடுக்கின்ற வகையில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தயார் நிலையிலே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முழுமுதுமாக இடுப்பு அளவு தண்ணி தேங்கி இருக்குது. அந்த அரசு அதிகாரிகளும் சொல்றாங்க, என்னன்னா நாங்களே கனெக்ட் பண்ணோம், இது வந்து குடிநீர் அந்த கழிவுநீர்லாம் அகற்றுறதுக்கு யாருமே வரல, இது வரைக்கும் நாங்கள் தொடர்பு கொண்டாலும் எங்களால் முடியல, பொதுமக்கள் எப்படி தொடர்புலான்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகளே சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கனமழை பெருமழை வந்தால் 4133 இடங்கள்ல வந்து தண்ணீர் தேங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ தண்ணீரை வெளியேற்றுகிற அந்த பணி வந்து நேற்று இரவு வந்து 5 மணி அளவு வரைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போது மழை பெய்தது. நீங்கள் கடந்த காலங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெருமழைக்கு இவ்வளோ புயல் காற்றுக்கு ஆயிரக்கணக்கான இடங்களில் சென்னையில் தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் தற்போது நீங்களே சுற்றி, நானும் இப்போ சென்னையில் காலையிலேருந்து சுற்றி வந்தேன், அநேக இடங்களிலே நீர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் மாநில முதலமைச்சர் அவர்கள் எடுத்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள், வார்கால் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அது வெளியேற்றப்பட்டிருக்கு. நான் எங்கேயும் தண்ணி தேங்கவில்லை என்று முழு பூசணிக்காயை சோத்திலே மறைக்கவில்லை. தேங்குகிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டர்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அது இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாகவும் தொடர்ந்து மழை பொழிவதை பொறுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளும். அது ஓகே சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மெயினான ஏரியா, மெயினான பக்கத்தில் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. இருந்து இது வரைக்கும் கரெக்டாக ஒரு 10 மணி வரைக்கும் யாரும் வரல அப்படின்னு ஒரு குற்றம். மழைக்கு வந்து அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அரசு அதிகாரிகளே சொல்றாங்க, அதான் அவங்கள்ட்ட கேட்கறேன். இல்ல மழைக்கு வந்து இது எந்த ஆபீஸும் பார்த்து வராது. மாநில முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கடுமையான கனமழை, மாண்பு முதலமைச்சருடைய கால்வாய் கூட மிதந்து தான் வந்தது. ஆனால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. நீங்கள் வந்து அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் கவனத்தில் எடுப்பதற்காக தான் டெப்டி கலெக்டர்ஸ் நியமனம் செய்து 1/0007 அதே போல் மாநகராட்சியிலும் கட்டுப்பாட்டு அறையில் நாங்கள் ஏன்னா இது வந்து நேற்று இரவு முழுவதும் புயலினுடைய அந்த தாக்கத்தை நம்ம வந்து கண்காணித்தோம். அதே நேரத்தில் மரங்களை அப்புறப்படுத்தினோம், நீரை வெளியேற்றினோம். தற்போது நீங்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு உரிய துறைகளுக்கு வந்து நம்ம நடவடிக்கைகளுக்கு உத்தரவுகளை வந்து நடவடிக்கை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். அதான் அந்த கஜா ஒவ்வொரு புயலுமே ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த கஜா புயல் என்பது அது கரையை கடக்கிற போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அது கடந்து சென்ற பாதை வேதாரண்யத்தில் கடந்து அதற்கு பிறகு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி வழியாக புதுக்கோட்டை வழியாக சென்று நிலப்பகுதியிலும் கூட அது பயணித்தது, அதே வலுவோடு பயணித்தது. அதற்கு பிறகு அது திண்டுக்கல் வழியாக கொடைக்கானல் வழியாக சென்று அதற்கு பிறகுதான் அது கடலிலே போய் வலுவிழந்தது. ஆனால் இந்த புயல் நாம் வைத்த பிரார்த்தனை, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களை காப்பதற்காக எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு பிரார்த்தனை, இந்த புயல் கரையை கடக்கிற போதே முன்பகுதி கரையை கடந்த போது மையப்பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிற போதே அதிதீவிர புயலாக இருந்தது, தீவிர புயலாக வலுவிழந்தது. அது மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைத்தது. அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைத்த பிரார்த்தனை தான் என்று எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அதே நேரத்தில் 120-130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியும் கூட மக்கள் யாரும் வெளியே நடமாடாத காரணத்தினால எந்த இடங்களிலும்
உரிய நேரத்திலே பேருந்துகள் நிறுத்தப்பட்டது, உரிய நேரத்திலே ரயில் சேவை நிறுத்தப்பட்டது, உரிய நேரத்திலே விமான சேவை நிறுத்தப்பட்டது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு 2.5 லட்சம் பேர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மக்கள் சிக்கி கொண்டார்கள், அகப்பட்டு கொண்டார்கள், வெள்ளத்தில் அடித்து சென்றார்கள் என்கிற செய்தி வந்து இன்றைக்கி பத்திரிகையில் நீங்கள் திறந்தீங்கன்னா, ஊடகத்தில் திறந்தீங்கன்னா அது இல்லாததுக்கு காரணம் பாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை. ஏன்னா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பேரிடர் எதிர்கொள்கிற போது ப்ரீ டிசாஸ்டர், டூரிங் டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர். இந்த ப்ரீ டிசாஸ்டரில் தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, டூரிங் டிசாஸ்டரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், போஸ்ட் டிசாஸ்டரில் தொற்று நோய்கள் இதெல்லாம் பரவாமல் நீர் எங்கெங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அதெல்லாம் தொற்று நோய் பரவக்கூடாது, தண்ணீரை வெளியேற்றணும், மரங்களை வெளியேற்றணும், மக்களை சகஜ நிலைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்து வருவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், கணக்கீடு உடனடியாக எடுக்கணும், அதே போல் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி கொண்டு போய் சேரணும், மருத்துவ சிகிச்சையில் பார்க்கணும். நன்றி. விழுப்புரம் உடனடியாக கணக்கீடுகளை எடுக்க சொல்லி முதலமைச்சரோட உத்தரவின் அடிப்படையில் தான் வேளாண்துறை செயலாளர் ககன்சிங் பேடி அவர்கள் காலையிலே கூட ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். கணக்கீடு பணி தொடங்கி இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தற்போது நேரிலே செல்கிறார்கள், கடலூர் மாவட்டத்திற்கு நேரிலே சென்று ஆய்வுப் பணிகளை அவர்கள் நேரிலே ஆய்வு செய்கிறார்கள். உரிய கணக்கீடு உடனடியாக எடுக்கப்பட்டு நம்முடைய பேரிடர் மேலாண்மையிலிருந்து இழப்பீடும் அதே போல் இன்சூரன்ஸிலிருந்து காப்பீடும் அவர்களுக்கு பெற்றுத்தருவதற்கு அம்மாவுடைய அரசுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வெள்ள தணிப்பு நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி வந்து மாநகராட்சி மட்டும் இல்லை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கடந்த கால அனுபவத்தை வைத்து தான் நம்ம அதை எடுத்தோம். நம்முடைய கட்டமைப்பு வந்து சென்னையினுடைய கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு கட்டமைப்பில் இருக்குது. வடிகால் வந்து வெளியேறுவதற்கான அந்த வசதிகள் என்பது தற்போது முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். அதனால தான் 1000 இடங்கள் இருந்தது இப்போ 100 இடங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடந்த இதில் வந்து நீங்கள் ஏன் கஜா புயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் எல்லோரும் தண்ணியில் நடந்துகிட்டே இருப்பாங்க, எல்லோரும் இப்போ தண்ணியவே தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், அந்த அளவுக்கு வெளியேற்றி இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் கூட முதலமைச்சர் உடனே ஆய்வுக்கு போறாருன்னு அவர் தண்ணியை தேடிட்டு கடைசியில் இல்லாமல் நம்ம மேலே நடந்துட்டு போயிட்டே இருக்கிறார், தரையில் நடந்து போயிட்டே இருக்கிறார், அவர் பாட்டில் போயின்னே இருக்கிறார். ஏன்னா எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை, இதாக தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போய் நின்று அவங்க வந்து ஆய்வு பணியை மேற்கொள்வாங்க. ஏன்னா இந்த பாருங்க இப்போ ராஜஸ்த மோட்டர் பம்பை வச்சு அடிச்சுட்டே இருக்கிறோம், இந்த உங்கள் நம்மளுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் தந்தி டிவி இந்த பாலிமர் டிவியில் இதை காமிச்சுட்டே இருக்கிறாங்க ஊடகங்கள். இதுதான் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அரசை பாராட்டுங்க, இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேரிடரை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எப்படி ஒருங்கிணைத்து கையாண்டுருக்கிறாங்க, இவ்வளோ டெடிக்கேட்டட் ஆஃபீஸர்ஸ் இரவு பகலாக எப்படி அதில் பணியாற்றிருக்கிறாங்க, நம்முடைய NDRF, இராணுவம், கப்பல், ஹெலிகாப்டர், இவ்வளோ வந்து சோர்சஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் மூத்த ஜேர்னலிஸ்ட், நீங்கள் எல்லாரும் எப்பயுமே வந்து நடவடிக்கை அரசு எப்போ எடுக்கும், கடந்த காலங்களில் மழை அடித்து புயல் அடித்து சேதாரம் ஆகி அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போவாங்க. ஆனால் 2.5 லட்சம் பேரை புயல் வருவதற்கு முன்பாகவே 1 நாளுக்கு முன்பாகவே கொண்டு வந்து நிவாரண முகாமில் நேற்று இரவு வரை நம்ம கொண்டு வந்தோம். இதுதான் நமக்கு மிகப்பெரிய வேணாம். ஏன்னா உயிர் சேதாரம் இல்லக்கூடாது, வயிறு சேதம் இருக்கக்கூடாது, பொருள் சேதம் இருக்கக்கூடாது, கால்நடை சேதம் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் இது காரணம். இது ஊடகங்கள் நீங்கள் வந்து சவால் சொல்லலாம், பாராட்டு சொல்லலாம், வாழ்த்து சொல்லலாம், அது இன்னும் வந்து ஊக்கமாக இருக்கும் பணியாற்றுகிற களத்தில் நின்று பணியாற்றுகிற அதிகாரிகளுக்கும் களத்தில் நின்று பணியாற்றுகிற முதலமைச்சர் அவர்களுக்கும் நிச்சயமாக. இப்போ நான் காலைல கூட நிறைய இடங்களுக்கு போனேன், கோயிலில் போய் கூட பாசாரில் நன்றி சொல்கிறதுக்காக போனேன், அங்கே இருக்கிற எல்லா பேருமே நன்றி சொன்னாங்க முதலமைச்சருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் அழகாக கையாண்ட விதம், ஏன்னா பிரச்சனைகள் என்றது பேரிடர் என்பது அது ஒரு ப்ராப்ளம். ஸோ ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம், ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டு விதத்திலுமே முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, பொதுவாக ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு இது ஒரு மகத்தானது.
ஏன்னா நிமிடத்துக்கு நிமிடம் அவங்ககிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க. நிறைய பேர் எங்கள் இடத்துல பேசினாங்க. இரவு கடந்தும் கண்காணிப்பு பணியை வந்து அரசு மேற்கொள்வதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் மகத்தான பங்களிப்பு, ஊடகத்தினுடைய பங்களிப்பு. ஆகவே இந்த ஊடகத்தினுடைய அந்த நிறுவன தலைவர்களுக்கும் அதனுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த கேமரா கண்களோடு இருக்கிற நக்கீரன் கண்களை கொண்டிருக்கின்ற அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் இந்த மன மகிழ்ச்சியோடு, ஏன்னா மக்களை காப்பாற்றி அந்த மகிழ்ச்சி, மக்களை பாதுகாத்து அந்த மகிழ்ச்சி, அது மிகப்பெரிய சாதனை தான். யார் பாராட்டவில்லை என்றாலும் கூட மக்கள் பாராட்டுகிறார்கள். ஆகவே இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நாங்கள் தான் இயக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து இப்போ அப்படியே சோகமாக நடந்து போயிட்டே இருக்கிறார். அவர் தான் அவர் சொல்கிறாரு. கடலூருக்கு போகிறது தெரிஞ்ச உடனே வந்துட்டார். எந்த முன்னேற்பாடு இல்லாமல் அவர் பாட்டு நடந்து போயின்னே இருக்கிறாரு. எப்படி ஆய்வுன்றதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அதனால் இது அவரை இயக்குவது நாங்கள் தான். அதை எங்கள் இயக்கத்தை பார்த்து தான் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். முதல்வருடைய சுறுசுறுப்பை பார்த்து, ஏன்னா இந்த பேர் இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரில் சென்று ஒரு புதிய வரலாறு, செம்பரம்பாக்கம் ஏறி மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்தது மக்களிடத்தில். மாண்பு முதலமைச்சர்கள் நேரில் போனாங்க, கொட்டுகிற மலையில் நினைஞ்சாங்க. எங்கள் வருவாய்த்துறை அரசு செயலாளர் அதுல மிஸ்ரா அவர்களும் உடன் இருந்து அந்த பணிகளை மேற்கொண்டாங்க. இன்றைக்கி அனைத்து பத்திரிகைகளும் நீங்கள் முதன்மை செய்தியாக கொடுத்துருக்குறீங்க. ஒரு முதலமைச்சர் கொட்டுகிற மலையோடு நினைந்து கொண்டு மக்களுடைய அச்சத்தை போக்கி மக்களுடைய மனதிலே நம்பிக்கை ஏற்படுத்தணும், அதுதான் முக்கியம். இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, அழகாக குறைஞ்சிருச்சுல. 1000 அடி, 1500 அடி, 3000 கன அடி, அதுக்கு பக்கம் 7000. எது இல்லை வித்தியில் கன்ஃபியூஸ் வரல. அதில் நல்ல கேள்வி. இப்போ நம்மளுடைய கேரியிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 64500 கன அடி போ அந்த அளவில் இருக்குதுன்னா 90000 கன அடியில் மழை பெஞ்சதில்ல எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சது? 43 சென்டிமீட்டர் வந்து 100 ஆண்டுகளில் பெய்த வரலாறு 2015. அதை நீங்கள் உங்கள் வசதிக்காக மறைச்சிக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையே அது வந்து அறிவுபூர்வமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய அச்சத்தை போக்குகின்ற வகையில் கையாண்டாங்க. எல்லா இடத்துலையுமே புரோட்டோகால், 24 அடி செம்பரம்பாக்க ஏறி, 22 அடி வந்த உடனே திறந்து விடக்கூடிய அந்த உத்தரவை அவர்கள் பிறப்பித்ததுனால பொதுப்பணித்துறை இயங்கினாங்க. அன்றைக்கு அதே நிலை தான். ஆனால் நமக்கு அவுட் சோர்சஸ் இருக்குல்ல. இப்போது நம்மளுடைய மேற்கு தாம்பரம், கூடுவாஞ்சேரி, மணிமங்கலம், அந்த சோர்சஸ்ஸு, இந்த செம்பரம்பாக்கம் சோர்சஸ்ஸு, இதில் 34500 கன அடி ரிலீஸ் ஆச்சு. இந்த சோர்சஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30000, மழை ஒரு 30000, 90000 கன அடி அதில் போச்சு அடையாறுல. அதோடைய கேரிங் கெப்பாசிட்டி 64500 தான். அப்போ நம்ம மழையே வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதில் தான் கேரி பண்ணி போகணும். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டோம். புரட்சியத்தில் இதே தான் கொட்டுகிற மலையிலே தலைமைச் செயலருக்கு வந்து ஆய்வை மேற்கொண்டு மக்களை காப்பாற்றினாங்க. அம்மா இருந்ததுனால அவ்வளோ பேர் காப்பாற்றப்பட்டது. வேறு யார் இருந்திருந்தாங்கன்னா மொத்தம் தமிழ்நாடே வரைபடத்தில் காணாமல் போயிருக்கோம் அந்த 2015. அதை யாரும் சொல்ல மாட்டீங்க நீங்கள். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு மக்களுக்கு சொல்கிறதுல எங்களுக்கு உரிமை இருக்குது. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. நீங்கள் ஏதோ நடக்காது நடந்து கூட தான் இருந்தது. வேறவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் அம்மா அவர்களை தவிர தமிழ்நாடு 2015 வரைபடத்தில் காணாமல் போயிருக்கோம். அம்மா அவர்கள் தான் தாய் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொடுத்தார்கள். நன்றி, வணக்கம். எதில் ஏன் கவலைப்படுறீங்க? மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இல்லை இன்னும் இன்ஃப்ளோ இருக்குதே. கடலுக்கு போகிறத பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மக்களை முதல்ல பாதுகாப்பாக வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிந்திக்கவே வேண்டாம். உங்களுக்கு தேவையான சென்னைக்கு தேவையான குடிநீர் பற்றாக்குறை வராது. மாண்பு முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைனால எல்லா நீர்நிலைகளும் நிறைஞ்சிடுச்சு. அதனால் செம்பரம்பாக்கம் பூண்டி எல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க.